வணக்கம் மக்களே, வெல்கம் மெடிக்கன்ஸ். எங்க பார்த்தாலும் டெஸ்ட் டெஸ்ட் டெஸ்ட். ஹாஸ்பிட்டல் போனோட முதல் எடுக்கிறது பிளட் பிரஷர் டெஸ்ட், பிபி டெஸ்ட் எடுக்கிறதுக்கான எக்யூப்மெண்ட் ஸ்பிக் மூவ் மேனோமீட்டர் அப்படின்னா என்னன்னு டீட்டெயிலா பார்ப்போம். ஆரம்பிக்கலாங்களா? வாட் இஸ் ஸ்பிக் மூவ் மேனோமீட்டர்? நம்ம ஹார்ட்ல இருந்து வெளியே வரக்கூடிய சிஸ்டாலிக் அண்ட் டயஸ்டாலிக் பிளட் பிரஷரை மெஷர் பண்றதுதான் ஸ்பிக் மூவ் மேனோமீட்டர். இதுக்கு பிளட் பிரஷர் மானிட்டர்னு பேர் கூட இருக்கு. இதோ நம்ம சேனல்ல ரெண்டாவது வாட்டியா லைவா காட்ட போறோம் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு ஆசைதான். பட் என்ன ஸ்பிக் மூவ் மேனோமீட்டர் இல்லையே. இப்போ நார்மலா எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஸ்பிக்மோ மேனோமீட்டர் பாத்தீங்கன்னா மூணு டைப் இருக்கு. டிஜிட்டல் ஸ்பிக்மோ மேனோமீட்டர், அனிராய்டு காஜ் ஸ்பிக்மோ மேனோமீட்டர், மெர்குரி ஸ்பிக்மோ மேனோமீட்டர். இதுல நாங்க எதை பிரிப்பர் பண்றோம் அப்படின்னா மெர்குரி ஸ்பிக்மோ மேனோமீட்டர். ஏன்னா இதுலதான் அக்யூரட்டான பிளட் பிரஷர் என்னன்னு காட்டும். ஏன் மத்ததெல்லாம் வேஸ்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேஸ்ட்னு சொல்ல மாட்டோம். மத்ததெல்லாம் அக்யூரசி கொஞ்சம் கம்மியா இருக்கும். இந்த ஸ்பிக்மோ மேனோமீட்டர்ல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கும்னா இம்ப்ளான்டபிள் கஃப் இருக்கும், பல்ப் இருக்கும், மெர்குரி மேனோமீட்டர் இருக்கும், வால்வ் இருக்கும், அப்புறம் டியூபிங் இருக்கும். இப்ப நான் சொன்னதெல்லாம் மெர்குரி ஸ்பிக்மோ மேனோமீட்டர்ல இருக்கிறது. அனிராய்டு காஜ் இதே தான் இருக்கும். பட் இங்க மெர்குரி மேனோமீட்டருக்கு பதிலாக அங்க டிஜிட்டல் காஜ் இருக்கும். ஆனா டிஜிட்டல் ஸ்பிக்மோ மேனோமீட்டர்ல கஃப் டியூபிங் தவிர வேற எதுவுமே இருக்காது. மெமரி பட்டன், ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் இருக்கும். அப்புறம் இந்த மெர்குரி ஸ்பிக்மோ மேனோமீட்டர்லயும் அனிராய்டு காஜ் ஸ்பிக்மோ மேனோமீட்டர்லயும் ஸ்டெதோஸ்கோப் யூஸ் பண்ணி தான் பிபி கண்டுபிடிப்போம். ஆனா டிஜிட்டல் அப்படி கிடையாது, அது டைரக்டா டிஸ்ப்ளேலயே காட்டிடும். இந்த இம்ப்ளான்டபிள் கஃப்னா என்ன அப்படின்னா நம்ம கையில வந்து இறுக்கியமா கட்டுவாங்கல்ல, அதுதான் இம்ப்ளான்டபிள் கஃப். அதை எங்க கரெக்டா கட்டுவாங்க அப்படின்னா நம்ம கை மடக்கிறோம்ல அதுக்கு மேலதான் கட்டுவாங்க. அதோட பேரு பிராங்கியல் ஆர்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது இறுக்கியமா கட்டுறதுனாலதான் நம்மளால பிளட் பிரஷர் கண்டுபிடிக்க முடியுது. அடுத்து இந்த பல்ப்னா என்ன அப்படின்னா இந்த பலூனை லேசா ஓதி வச்ச மாதிரி இருக்கும்ல, அதுதான் பல்ப். இதுல நம்ம பிரஷர் கொடுக்கத்தான் நம்ம கையில மாட்டிருக்கிற கஃப்ல வந்து பெருசாயிட்டே போகும். அதாவது பிரஷர் இன்க்ரீஸ் ஆகி நல்லா கை டைட் ஆயிரும், அதுக்குதான் இந்த பல்ப் யூஸ் ஆகுது. அடுத்து இந்த பல்புக்கு மேல வால்வ் இருக்கும். அந்த வால்வோட ஒர்க் என்ன அப்படின்னா நம்ம பிரஷர் கொடுக்கறோம்ல, அப்போ இந்த நம்ம கை வந்து டைட் ஆயிரும். அப்புறம் அந்த டைட்டான கையை வந்து லூஸ் பண்றதுக்கு தான் இந்த வால்வ் யூஸ் பண்றோம். இந்த வால்வை நம்ம லூஸ் பண்ணி விடும்போது இந்த மெர்குரி லெவல் மேல போயிருக்கும்ல அது குறைஞ்சிட்டே வரும். அதாவது டைட்டான இடத்த வந்து ரிலீஃப் கொடுக்கும். இவ்வளவு நேரமா நம்ம கைக்கு பிளட் சப்ளை போயிருக்காது, ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம். இப்பதான் அந்த பிளட் கீழே போகும். ஸ்டார்டிங்ல இந்த பிளட் கீழே போகுது இல்ல, அதைத்தான் நம்ம சிஸ்டாலிக் அண்ட் டயஸ்டாலிக் பிளட் பிரஷர்னு சொல்றோம். நிறுத்தே, சிஸ்டாலிக் டயஸ்டாலிக்னா என்ன ஒண்ணுமே புரியல. அதாவது நம்ம வந்து டைட்டா கட்டிடுறோம்ல கையில, அவ டைட்டா கட்டினதுக்கு அப்புறம் பிளட் வந்து கீழே போகாது. நம்ம அந்த மெர்குரி லெவல் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் போது நார்மலா உங்களுக்கு பிரஷர் லெவல் எவ்வளவு சொல்லுவாங்க, 80 to 120 சொல்லுவாங்களா, அப்போ இந்த 120 வரும்போது கொரோட்டாக் சவுண்ட் அப்படிங்கிற சவுண்ட் ஆரம்பிக்கும். அது 80 வரும்போது முடியணும். அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டான பிபி இருக்குன்னு அர்த்தம். இல்ல அதுக்கு மேலே ஆரம்பிச்சு சீக்கிரமா முடிஞ்சாலோ லேட்டா முடிஞ்சாலோ அவங்களுக்கு வந்து பிபி இருக்குன்னு சொல்லுவாங்க. மேலே ஆரம்பிச்சிருச்சுன்னா ஹை பிபின்னு சொல்லுவாங்க, கீழே ஆரம்பிச்சா லோ பிபின்னு சொல்லுவாங்க. அந்த கொரோட்டாக் சவுண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒருத்தருக்கு 80 to 120 இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 120 வரும்போது லேப்டாப் சவுண்ட் ஆரம்பிக்கும். அது வந்து கரெக்டா 80 அப்ப முடியும். இதை நம்ம ஸ்டெதோஸ்கோப் மூலமா கேட்கலாம். அடுத்தது ஹிஸ்டரி ஆஃப் ஸ்பிக்மோ மேனோமீட்டர். ஸ்பிக்மோ மேனோமீட்டர் எப்ப கண்டுபிடிச்சாங்க ஏதாச்சும் டிவி சேனல் மாதிரி சொல்லட்டுமா? 1881 வான் பாஸ் என்பவர் முதல் முதலாக ஸ்பிக்மோ மேனோமீட்டரை கண்டுபிடித்தார். அடுத்து இந்த ஸ்பிக்மோ மேனோமீட்டரோட ரேட் பாத்தீங்கன்னா 1000 to 15000 வரைக்கும் இருக்கு. அதுக்கு மேல இல்லையா? இல்ல அதுக்கு மேலே இருக்கு. அடுத்து இந்த ஸ்பிக்மோ மேனோமீட்டர்ல எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல மெர்குரி டேங்க் இருக்குல்ல, அந்த மெர்குரி டேங்க்ல இருந்து லீக்கேஜ் ஆகி மெர்குரி எல்லாம் வெளியே கொட்ட ஆரம்பிச்சிரும். அதனால நம்ம அடிஷனலா மெர்குரி வாங்கி வச்சுக்கணும். மெர்குரினா தமிழ் என்னன்னா பாதரசம். இதுல வேற என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா நம்ம டியூப்ல வந்து லீக்கேஜஸ் இருக்கும். டியூப்ல லீக்கேஜஸ் இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா பயோமெடிக்கல் சர்வீஸ் இன்ஜினியர் கூப்பிடணும், அவங்க உங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, இந்த ஸ்பிக்மோ மேனோமீட்டர்ல பாக்கலாம் பிபி. இந்த வீடியோ என்ஜாய் பண்ணிட்டு காஃபி மெடிக்கல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நாங்க ரொம்ப ஹாப்பி. அப்புறம் மெடிக்கல் பத்தின வேற ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கேளுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறோம். அது வரைக்கும் stay home, stay safe.